வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சேவங்களுக்கு களத்தில் வந்து குத்து போட்டால் ரத்தம் வந்து நிற்காம வரும்ல, அந்த குத்து வந்து எப்படி சரிப்படணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஜதை போட்டு சண்டை விட்றோம்ல, ஜதை போட்டு சண்டை விட்றதுல வந்து அந்த களத்தில் வந்து சேவலுங்களுக்கு வந்து குத்துப்படும். குத்துனா அப்படி வந்து சேவலுங்க வந்து ஃபுல் முள் அடிக்கும்ல, ஆப்போசிட் சேவலுங்க வந்து ஃபுல் முள் இங்கே எங்கே இடத்துல எந்த இடத்துல அடித்தாலும் பகரில் இல்லை இந்த பக்கம் எந்த இடத்துல அடித்தாலும் ஃபுல் முள்ளே விடும்ல, ஓட்டையாக இருக்கிற மாதிரி கிழிச்சாலோ இல்லை இப்படி கீழ்ச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் அப்படி கீழ்ச்சிக்கிட்டு போனாலோ அப்படிலாம் கிடையாது, ஓட்டையாக இருக்கும்ல, அந்த ஃபுல் முள் இப்படி விட்டு இழுக்குள்ள அந்த ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டை இடத்துல வந்து நம்ம தையலும் போட முடியாது, தையலும் போட முடியாது, ரத்தமும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுமாரி இருக்கக்குள்ளே வந்து நம்ம வந்து பணம் பஞ்சு, பணம் பஞ்சுன்னு ஒரு இது இருக்குது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இல்லைனா நம்ம வந்து பணங்காட்டில் கீழே போனோம்னா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இதை பார்த்தாலே தெரியும், பணம் பஞ்சு, பணம் பஞ்சு, இங்கே பாருங்கள், பணம் மரத்தில் இட்டு கிடைக்கும். அது பணம் பணங்காட்டுக்கு போனீங்கன்னா வந்து பணம் பஞ்சு கிடைக்கும், கீழே கிடக்கும் இல்லைனா மரத்து மேலே இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த லக்கிலி போது எடுத்து அந்த ஓட்டையில் வந்து வச்சுனோம்னா வந்து அடைஞ்சிரும், அந்த ரத்தமானது நின்றுடும். அதுமாரி இருக்குள்ளே வந்து சேவலுங்க வந்து அந்த குத்து போட்டு ரத்தம் வந்துருச்சுன்னா ரொம்ப நேரம் வந்துட்டே இருந்துச்சுன்னா சேவலுங்க வாங்கிடும். நம்ம வந்து எடுத்தோடனே வந்து ஜாக்கி நிற்கிறாங்களே அவங்க வந்து பார்க்கணும் எல்லா இடத்துலையும் எங்கெங்கே குத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். பார்த்தோம்னா தெரிஞ்சிச்சுன்னா ரத்தம் ரொம்ப லீக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, ரொம்ப லீக்காக நிற்காமல் இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம பணம் பஞ்சு வச்சு நிறுத்தணும். அந்த பணம் பஞ்சானது வந்து நம்ம வைக்கிறோம்ல, அது வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜதை எழுதுவாங்கள்ல, ஜதை எழுதுக்குள்ளே வந்து நம்ம அந்த இதிலே எழுதணும். அந்த ஜதை எழுதுறது வந்து நான் அது ஒரு தனி வீடியோ போடுறேன், அது எப்படி ஜதை எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் பகுதியில் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஜதை எழுதுக்குள்ளே அந்த பணம் பஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம், சில இடத்துல வந்து அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சேவலுங்க வந்து அந்த குத்து பட்டுச்சுன்னா ரத்தமானது நிற்கும், நம்ம நிற்கியே நிற்காது. எப்படின்னா இப்படி ஊசி மேல் ஊசி முள்ளாக இருக்கட்டும் இல்லை கடப்பாறை முள்ளாக இருக்கட்டும் ஃபுல் முள் விட்டு இழுத்துருச்சுன்னா அந்த ரத்தமானது நிற்காது. அந்த ரத்தமானது நிற்காமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல தையலும் போட முடியாது, அது எப்படி நிறுத்தவும் முடியாது. அந்த பணம் பஞ்சு வச்சோம்னா நிறுத்திடலாம். அதேமாரி அந்த இடத்துல வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி எடுத்தோடனே அந்த இடத்துல வைக்கக்கூடாது, நல்லா வாய் வச்சு அந்த ரத்தத்தை வந்து கசிட்டு இருக்கும், அந்த ரத்தத்தை வந்து உறிஞ்சிட்டு நல்லா அந்த இடத்துல வந்து ஒத்தரம் சேக்கா இல்லை ஐஸ் சேக்கா அடித்து அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை வந்து நிறுத்துறதுக்கு அந்த பணம் பஞ்சு வச்சோம்னா அந்த பணம் அதை வந்து பணம் பஞ்சை சுட்டோ இல்லை தண்ணியில் நினச்சோ வைக்கலாம் தேவையில்லை. அந்த ஓட்டையான இடத்துல அந்த ரத்தம் வர இடத்துல வந்து அந்த பணம் பஞ்சு வச்சோம்னா நின்றுடும். இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.